வணக்கம். தனிமை ரொம்ப கொடுமையானது. அந்த தனிமையில் நம்மளே சர்வே ஆய்ந்து வாழணுன்றது அதை விட கொடுமையானது. அப்படி தனிமை சர்வைவல் இது சம்மந்தமான ஒரு படத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நான் முதல் பார்த்த ஆங்கில படம் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு முதல் ஆங்கில படத்தை பார்க்குறேன், இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது இல்லை புரியாது. ஆனால் டைலாக்ஸ் இல்லாமல் ஒரு படம் போனோம் அப்படின்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தது. அந்த கட்டாயத்தை இந்த படம் நிறைவேற்றிச்சு. ஒரு படத்தின் பேர் கேஸ்டவே. 2000 வெளிவந்த அந்த படத்தை ராபர்ட் ஜிமிக்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சக் நோலன் இந்த கதாபாத்திரம், டாம் ஹாங்க்ஸ் நடிச்சிருக்காரு. என்னென்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கொரியர் கம்பெனியில் ஒரு அந்த பிரான்ச்சோட ஓனர். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டைமிங்னா டைமிங்கை பக்கவாக ஃபாலோ பண்ணியிருப்பார். ஒரு வாட்டி கொரியர் பார்சல் ஒரு இடத்துக்கு கொடுக்கும்போது விமானத்தில் போய் ஒரு விமானம் வெடித்து சிதறிடும் இயந்திர கோளாறுனால. இவர் மட்டும் உயிர் பிழைச்சி ஒரு தீவில் இருப்பார். அந்த தீவில் 5 வருஷமாக இருப்பார். 5 வருஷம் கழித்து தான் திருப்பி வந்து எதோ ரெடி பண்ணி திருப்பியும் வந்து அவரோட சொந்த இடத்துக்கு போவார். அந்த தீவில் அவர் என்னென்ன பண்ணார், எப்படி சர்வே ஆனாருன்னா படத்தோட மொத்த சுவாரஸ்யமான விஷயமே. நம்ம சாதாரண போகிறோம் சொல்கிறோம், ஒரு தீவு இருந்தால் சர்வே ஆகலான்னு ஒரு வத்தி குச்சி கூட கிழிச்சி வைக்க முடியாது. அதை வந்து அவர் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சின்னதாக ஒரு லைட்டர் வச்சு பற்ற வைப்பார், நெருப்பு வரும். ஆனால் அந்த நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப போராடியிருப்பார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, விமானம் வெடிக்கும் போது சில கொரியர்லாம் கீழே விடும். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கொரியரை தான் பிரிப்பார். ஆனால் ஒரு கொரியரை மட்டும் பிரிக்க மாட்டார். எப்போனாச்சும் நான் உயிர் பொழிச்சு போனால் இந்த கொரியரை நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் சேர்க்கணுன்ற ஒரு முடிவோடு இருப்பார். அவர் உயிர் பொழைச்சி போவார், அந்த கொரியரும் சேர்ப்பார். இந்த படத்தில் முக்கியமாக மனுஷங்க தான் நடிப்பாங்க. ஒரு பால் கிட்ட பேசுவார். தான் என்ன பேச விரும்புறதோ ஒரு பால் கிட்ட பேசுவார். அந்த சீன்லாம் வந்து நம்மளையே அறியாமல் வந்து கண்ணில் தண்ணி வர வச்சிரும். ரெண்டாவது, இவர் வீடு ரீச் ஆனோடனே அவங்க மனைவி வந்து இவர் இறந்துட்டாரான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தையாக இருக்கும். ஆனால் இவர் இறக்கவும் மாட்டார், அந்த குழந்தை இருக்கும், அவர் கணவர் இருப்பார். இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு போயிடுவார். திருப்பியும் எல்லாத்தையும் மறந்து அந்த திருப்பியும் கொரியர் கொடுக்குற வேலைக்கே போவார். நீங்கள் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஹாலிவுட்டை பார்க்குறவங்க, டைலாக்ஸ் இல்லாமல் பார்க்குறவங்க, சர்வைவல் மூவி பார்க்குறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நிச்சயம் வந்து அப்பகாலிப்டோ, ரவணன் மாதிரி இது ஒரு சர்வைவல் மூவி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். இது அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பில் கூட கிடைக்குது. மேலும் நிச்சயம் ஒரு தரமான படத்தோட அடுத்த பகிர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.